நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் நமக்கு எல்லாம் எந்த நோயும் வராதுப்பா நான் காலைல எந்திரிக்கிறேன் யோகாசனம் பண்றேன் ஹெல்த்தியா வேக வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுறேன் ரைஸ் சுத்தமா எடுத்துக்கறது இல்ல அப்படியே பசிச்சாலும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் அவ்வளவுதான் உங்களுக்குமே கார்டியா கரஸ்ட் வருங்க இந்த கார்டியா கரஸ்ட்ங்கிறது ஒரு தூங்கிக்கிட்டு இருக்க பாம்பு மாதிரி அது எப்ப எந்திரிக்கும் எப்ப சீரிப்பாயும்னு யாராலையுமே சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா பல பிரபலங்கள் கார்டியா கரஸ்டால திடீர்னு காலம் ஆகிறத நம்ம டெய்லி தான் இருக்கும் இது ரொம்ப மன கசப்பான விஷயமா இருந்தாலும் இத பத்தி பேச வேண்டிய நிலையில தான் நம்ம இப்போ இருக்கோங்க கார்டியா கரஸ்ட்ங்கிறது நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ண ரெஃப்யூஸ் பண்ற நேரம் தான் கார்டியா கரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஆக்சிஜனை பம்ப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற அந்த ப்ரொசீஜரை அது திடீர்னு ஸ்டாப் பண்ணும் இந்த மாதிரி டைம்ல தோல்பட்ட லேசா வலிக்கும் ரைட் சைடு இல்லைங்க லெஃப்ட் சைடு தோல்பட்ட லேசா வலிக்கும் கையை தூக்க முடியாம போகும் அப்படியே உடம்பெல்லாம் வேர் என்ன பேசிட்டு இருந்தோங்கிறது மறந்துடும் ஒரு வேளை அவங்க வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையில அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது பொதுவாக இந்த மாதிரி சமயங்களில் கை பிடிச்சிருச்சு சுழுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஷோல்டரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஷோல்டர் வலித்தாலோ இல்லை உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டினாலோ இல்லை திடீர்னு கான்ஸ்டிபேட்டடாக ஃபீல் பண்ணாலோ நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரொம்பவே நல்லதுங்க போகும்போது ஒருத்தங்களோட ஒருத்தவங்களோட போறது இன்னுமே பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி கார்டிய கரஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு எய்ட் எப்படி முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தண்ணியோ சோடாவோ எடுத்ததும் கொடுக்காதீங்க அவங்கள ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆபீஸ்ல க்ளோஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸா இருக்கும் ஏன்னா ஏசி போட்டுருக்கறதுனால அந்த மாதிரி இடத்துல கூட சில பேருக்கு சஃபிகேஷன் வரும் அதனால அவங்கள கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார வச்சு ஃப்ரெஷ் ஏர் அவங்கள பாஸ் பண்ண வச்சுட்டு அப்புறமா சிபிஆர் கொடுங்க மீன்

இருக்கும்போதாவது சந்தோஷமாக இருந்துக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஷாரிட்டி கிடையாது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை நீங்கள் தள்ளி போடுறதா அர்த்தங்க இப்போது டெய்லி வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட்ஸ் சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் கார்டியோகரஸ் வரும் தான் ஆனால் அவங்களுக்கு நாளைக்கே வராது இதே டெய்லி பேக்ட் ஐட்டம் ஜங்க் ஃபுட்ஸ் பொட்டேட்டோஸ் சிக்கன் மட்டன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மைனேஸ்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இன்னைக்கே கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றவங்களுக்கு அவங்க அவங்களோட கார்டியாக் அரெஸ்ட் போஸ்ட்போன் பண்றாங்கன்னு அர்த்தம் டச் யாருக்கும் எதுவும் ஆக போறது இல்ல ஆனா அந்த ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்காம இருக்கணும் ஹெல்த்தி ஃபுட் ஹாபிட்ஸ் எப்படி இருக்கணும்னா உங்களோட பசிக்கு நீங்க சாப்பிடுங்க போதும் ருசிக்காக சாப்பிடுறது நிப்பாட்டுங்க கார்டியாக் ஒன் டேல நடக்கிற விஷயமா இருந்தாலும் இதோட அடித்தளம் ரொம்ப நாளாவே நம்ம இதயத்துல இருக்குங்க அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு போக இடம் இல்லாம வாழ்வுலாம் போய் அடைக்கிறதுனால தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஃபியூச்சர் வருது இது நீங்க ஒரு நாள் ஒரு பீஸ் ஆஃப் ஜங்க் சாப்பிட்டாலும் வரும் டெய்லி ஜங்க் சாப்பிட்டாலும் வரும் நீங்க விட்டுட்டு ஹெல்த்தியான மாறுங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிருங்க